கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இயேசுபிரான் பிறந்த இத்திருநாளில் அவர் போதித்த அன்பு, தியாகம், இரக்கம், பொறுமை, எளிமை, ஈகை போன்ற உயரிய நெறிகளை மக்கள் தங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். உலகெங்கும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் என்று வாழ்த்தி தனது உளமார்ந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையை ஒட்டியுள்ள வானகரம் சர்வீஸ் சாலையில் மருத்துவ கழிவுகள் தீப்பிடித்து எரிந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வானகரம் ஊராட்சி சார்பாக விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்ட நிலையிலும் இரவு நேரங்களில் பலர் குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை கொட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சிலர் குப்பைகளுக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் எழுந்த கரும்புகையால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த மதுரவாயல் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். சென்னை வில்லிவாக்கத்தில் 20 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லிவாக்கம் வெள்ளாள தெருவைச் சேர்ந்த மின்பொறியாளர் பாலாஜி தனது குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்த 20 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை போனது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மகாபலிபுரம் சாலை அருகே உள்ள கண்ணகி நகர் பகுதியில் கஞ்சா விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சென்ற காவல்துறையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட லெனின் பிரேமானந்த் என்ற நபரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் எடையுள்ள கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 4,500 ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர். சென்னை தரமணியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூரைச் சேர்ந்த மணிமாறன் மலேசியாவில் வேலை வாங்கி தருவதாக தொலைக்காட்சியில் விளம்பரம் செய்துள்ளார். இதனை நம்பி தரமணி பாரதி நகரில் வசிக்கும் வள்ளி என்பவர் தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதற்காக மணிமாறனின் வங்கிக் கணக்கில் 47,000 ரூபாய் பணம் செலுத்தியுள்ளார். பணம் செலுத்தி வெகு நாட்களாகியும் சரியான பதில் இல்லாததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கடலூரில் தலைமறைவாக இருந்த மணிமாறன் உட்பட 2 பேரை கைது செய்தனர். சென்னை பீர்க்கன்கரணையில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பீர்க்கன்கரணை சீனிவாச நகரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் அவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதாக அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் 25 சவரன் தங்க நகை, 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜனவரி 1 முதல் அனைத்து வாகனங்களிலும் பாஸ்டாக் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் மின்னணு முறையில் கட்டணம் செலுத்தும் பாஸ்டாக் முறை கடந்த 2016 அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் 4 வங்கிகள் உதவியுடன் பாஸ்டாக்குகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது அனைத்து வாகனங்களுக்கும் பாஸ்டாக் கட்டாயம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அறிவித்துள்ளார். பிரபல கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் கிழக்கு தில்லி தொகுதியில் மக்களுக்கு 1 ரூபாய்க்கு உணவு வழங்கும் ஜன் ரோசை திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்திற்காக காந்திநகர் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் நவீன வசதிகளுடன் சமையல் கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. உணவகத்தில் ஒரே சமயத்தில் 100 பேர் வரை அமர்ந்து உணவு சாப்பிட முடியும். தற்போது கொரோனா காரணமாக 50 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதிய உணவாக 1 ரூபாய்க்கு அரிசி சாதம், பருப்பு, காய்கறிகள் வழங்கப்படும். இந்த உணவு திட்டம் கம்பீர் அறக்கட்டளை மூலம் நடத்தப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் தேசிய மாநாட்டுக் கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் உருவாக்கிய குப்கர் மக்கள் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இதனையடுத்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஸ்ரீநகரில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஃபரூக் அப்துல்லா, குப்கர் மக்கள் கூட்டணி முன்பு இருந்ததைவிட மேலும் வலுப்பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.